தடையில் மட்டுமல்ல தடையில்லா சிங்கமல மடையில்லா வாய்க்கால் போல் மாடாது அரசு செய்து அரசாட்சி செய்தனர். தொன்மை காலமும் அண்மையில் வந்துதித்தது போல் பெருந்தொற்றான கொரோனா காலத்திலும் துரோணாச்சாரியார் போல் தான் கற்ற வித்தைகளான மருத்துவம் சேவை மனப்பான்மை சேவோல் காக்கும் குணம் கொடைப்புணர்வு போன்றவற்றால் உயர்ந்து நிற்கும் மருத்துவ செவிலியர் முன்கள பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் மத்திய மாநில அரசுகளின் முன்னெடுப்புகள் போன்ற ஆளுமைகளின் சிறப்புகள் பற்றி இக்கட்டுரையில் காண்போம். இது முன்னுரை. அடுத்தது பொருளுரை பாருங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உடல் சுவரை பாழாக்கும் கொரோனாவிலிருந்து தன் உயிரை துச்சமென மதித்து பிற உயிரை காப்பாற்ற ஊன் உறக்கமின்றி பாடுபட்டு உயிரையும் கூட சில நேரங்களில் இழந்து பாசத்திற்குரிய தன் குடும்பத்தை பிரிந்து பணியாற்றும் மருத்துவரின் பணிக்கு ஈடு இணை எதுவும் இருக்கிறதா? செவிலியரின் அறப்பணி அன்பு காட்டுபவனே பாக்கியமான் என்று விவிலியத்தில் சொன்னபடி கரோனா நோயாளிகளை கண்ணு கருத்துமாக மருந்து கொடுத்து அருமையாக கவனிக்கும் செவிலியரின் பணி செம்மையன்றோ? அடுத்தது மத்திய மாநில அரசுகளின் மக்களை காக்கும் பணி. மக்கள் தொகையில் சீனாவை விட நான் தான் முதலில் வருவேன் என்று ஓட்டப்பந்தய வீராங்கனை போல் மற்ற நாடுகளை எல்லாம் ஓரங்கட்டிவிட்டு முன்னேறி வரும் இந்தியாவில் என்ன நடக்கப் போகிறதோ? கொரோனா உச்சம் தொட்டு மிச்சம் இருப்பார்களா இந்தியர்கள் என அச்சப்பட்டு உலக நாடுகள் வேடிக்கை பார்க்க துடிக்கும் வேளையில் பொருளாதாரம் கொசுக்கென்று அதல பாதாளத்தில் போனாலும் பரவாயில்லை, மக்களின் உயிர் முக்கியம் என பொது ஊரடங்கை மத்திய மாநில அரசுகள் துணிந்து எடுத்து தூக்குமேடையும் பஞ்சமத்தை என மக்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்து ஊரடங்கையும் தேர் போல அழகாக நடத்தி வருகிறது. அது மட்டுமா, பொருளாதார சிக்கல் எதுவும் இல்லாமல் இருக்க கடன் வசதி, கடன் தள்ளுபடி, பண வசதி, குடும்ப அட்டைக்கு இலவச பொருட்கள் என வாரி வழங்கி மக்களின் இன்னலை தீர்த்து வருகிறது. அரசின் கடமை உணர்வு இக்கொரோனா காலத்தில் அளப்பரியது. தூய்மை பணியாளர்கள் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு எனும் பாங்கில் தூய்மை பணியாளர்கள் தூக்கமின்றி துச்சமென தன் உயிரை பொருட்படுத்தாமல் மக்கள் பணியாற்றி வருவது சொல்லி மாளாது. எத்தனையோ பேர் இப்பணியில் ஈடுபட்டு விடுதலை போராட்ட வீரர்கள் இன்னுயிர் தந்து நாட்டை காத்தது போல் இந்திய முதல்வர்களை காக்கும் பொருட்டு தன் உயிரை இழந்துள்ளனர். இவர்களுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகின்றோம்? இந்த மாதிரி அடுத்தது நம்ம சமூக ஆர்வலர்கள் பத்தியும் சொல்லணுங்க. வரியார்க்கு ஒன்று இவதே இகை மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது முடித்து பாருங்க. இங்கே நம்ம திருக்குறளை எடுத்தாடுறோம் என்ற வள்ளுவனின் வாய்மொழிக்கு ஏற்ப இக்கொரோனா காலத்தில் முன்ன உணவும் தங்கு இடமும் கொடுத்து உதவி கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களை நாம் என்றும் மறவாமல் நினைவு கொண்டிருக்க வேண்டும். வாடியவையை கண்டபோதெல்லாம் பாடினேன் என்றார் வள்ளலார். இவ்வள்ளலாரை போல அற்புதமான மனிதர்கள் எல்லாம் இப்பொழுதுதான் நம் கண்ணும் நடமாடி கொண்டிருக்கிறார்கள் தன்னார்வலர்களாக சமூக அக்கறையுடன். எனவே இத்தகைய சமூக ஆர்வலர்களையும் மக்கள் பணியாற்றுகின்ற மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மத்திய மாநில அரசாங்கங்களையும் நாம் கண்ணே போல் காத்து அவர்களினுடைய அக்கறையை நாம் என்ன பண்ண வேண்டும், நல்லதாக நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதாக அமைத்து கொள்ள முன்வர வேண்டும். அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கின்ற தடுப்பூசி பேராயுதத்தை முறைப்படி போட்டு நாம் நம்முடைய உயிரையும் சமூகத்தினுடைய நலனையும் பாதுகாக்க வேண்டும். முடிவுரை: நாடெங்கும் வாழ்ந்தால் கேடொன்றும் இல்லை, மக்கள் அனைவரும் சுகமாக வாழ அரசாங்கம் கொடுக்கின்ற ஒவ்வொரு வசதிகளையும் பயன்படுத்தி நாட்டு மக்களையும் நம்மையும் பாதுகாத்து சமூக ஆர்வலர்களினுடைய தொண்டுகளை நாம் என்றென்றும் நன்றியுடன் நினைத்து பார்ப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.